ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மன் பேசுகிறேன். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போச்சுன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ட்ராஜடியாக தான் போச்சு. ஆக்சுவலாக நெகட்டிவ் பயாஸில் ஓப்பன் ஆனாலும் திருப்பி பாசிட்டிவ் பயாஸ் வந்துட்டு திருப்பியும் போயிட்டு ஒரு 10 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு டவுன் சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறது, பெருசாக எதுவும் ப்ராஃபிட் பண்ணல. ஆக்சுவலாக ஒரு 1.53K ப்ராஃபிட் பண்ணேன் ஃபஸ்ட் இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து வந்து என்ன சொல்கிறது, ஒரு மணி மேலே திருப்பியும் ட்ரேட் எடுத்து வேஸ்ட்டாக அந்த ஒரு 800-700 கிட்ட லாஸ் பண்ணேன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 600 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதில் ஆனால் ஒரு 400 வந்து ப்ரோக்கர் டாக்ஸஸ் எல்லாமே போயிருக்கோம். ஒரு 200 தான் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்திருக்கோம். ஸோ அந்த 200 பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது காஸ்ட் டு காஸ்ட் தான் கணக்கு. ஆனால் இன்றைக்கி நான் பெரிய லாஸ் வந்து அவைட் ஆனேன், பெரிய லாஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன் க்ளீனாக. ஏன்னா வந்து ஒரு ஹெட்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஹெவியாக லாஸ் ஆகும், ஒன் சைடு வந்து என்ன சொல்கிறது லாஸியாக கம்மி, ஒன் சைடு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் வரும், ஒரு சைடு லாஸ் வந்து ஹெவியாகும் புட் சைடில். அது எப்படி நான் கிரேட்டாக எஸ்கேப் ஆனேன் இன்றைக்கி இந்த மாதிரி டைமில் வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வெளியே போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி ஹெச் பண்ணுறவங்க வந்து எந்த டைமில் நம்ம வெளியேறணும் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்போது நம்ம வெளியே இருக்க தான் நல்லது. ஹெஜ்ஜருக்கு ஹெஜ்ஜிங் பண்ணுறவங்க செல்லி ஆப்ஷன் செல்லிங்கில் ஹெஜ்ஜிங் பண்ணுறவங்களுக்கு வெளியே இருக்க தான் நல்லது அப்படின்றத எதை பேஸ் பண்ணி சொல்கிறதுன்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். சரிங்களா, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து 300 புள்ளி டவுனில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கு ஹெவியாக. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கண்ணாபின்னா மேலே இங்கேயும் மேலே இங்கேயும் பாருங்க எப்படி போயிட்டு வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு பாருங்கள். மார்க்கெட்டு இந்த மாதிரி தான் மூவ் ஆயிருக்கு. டவுனில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கண்டில் பாருங்கள் கீழே வந்தது, மறுபடியும் 50,000 மேலே கிராஸ் பண்ணிச்சு, திருப்பி அதுக்கப்புறம் தான் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது இது பண்ணுறதுன்றது மெயினாக வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஹெச் பண்ணுறவங்க வந்து நான் இனிஷியலாக வந்து என்னோடய ப்ராஃபிட்டை காமிச்சிட்றேன். யா இதான் வந்து என்னோடய ப்ராஃபிட் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 500 கிட்ட கட்டுது. பட் ஆனால் 600, ஏன்னா வந்து கரன்சி ஒரு 10 லாட் வந்து பொசிஷனில் செல் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ஸோ அதில் ஒரு 125 ரூபா லாஸ் காட்டுச்சு. ஸோ அது இல்லாமல் கரன்சி ஏன்னா நம்ம இப்போ கால்குலேட் பண்ணக்கூடாது, கரன்சியை வந்து ஃபைனலாக தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணும்போது, அது வரைக்கும் இதை கால்குலேட் பண்ண தேவையில்ல. அது இல்லாமல் என்ன ப்ராஃபிட் லாஸ் ஆகுது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். இது என்ன சொல்கிறது, எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பம் இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேட் வந்து கொஞ்சம் கண்ணாபின்னா நானே எடுத்துட்டேன். எப்படி எடுத்து க்ளோஸ் பண்ணுறதுன்னு இது பண்ண தெரியாமல், மேனேஜ் பண்ண தெரியாமல் அது இதுன்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இது பண்ணி எடுத்துட்டேன். எடுத்து பொசிஷன் எப்படி கட் பண்ணுறது இது பண்ணுற சொல்லி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஒரு வழியாக வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணேன். ஆனால் நான் லாஸ்ட்டாக எடுத்த மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், லாஸ்ட்டாக இப்போ என்ஆர்எம்மில் எடுத்துருக்கேன் பாருங்கள், என்ஆர்எம்மில் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு 3 ஹெட்ஜ். இது வந்து ஆக்சுவலாக நான் பொசிஷனுக்கு ஹோல்டிங் பண்ணலாம் நினச்சேன். எப்போ நிஃப்டி வந்து ஒரு 300 புள்ளி கீழே டவுனில் இருக்கும்போது இது எத்தனை மணிக்குன்னா இந்த ட்ரேடை காட்டுறேன் பாருங்கள் மெயினாக, இதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 மணிக்கு, இது ஆக்சுவலாக 2 மணிக்கு பாருங்கள் என்ஆர்எம்மில் 3 ட்ரேட் எடுத்துருக்கேன் செல்லிங்கில், 4 ட்ரேட் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, எத்தனை மணிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமிங் அதில் போட்டுக்கும் பாருங்கள், கரெக்டாக 2 மணிக்கு, கிட்டத்தட்ட 2 மணிக்கு மார்க்கெட் இடத்துல இருந்துருக்கு பாருங்கள். இதுலையே இதான் 2 மணி. ஓகேங்களா, இதான் 2 மணி கரெக்டாக வந்து 14,700 இது மார்க்கெட்டு. சரி 2 மணிக்கு 14,700 இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து சரி ஓகே டவுன் அதே இதில் தானே இருக்குது, சரி இது மேலே வந்து பெருசாக மேலேயும் மூவாகுது கீழே மூவாகுதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பைக் போட்டாங்க, ஸ்பைக் போயிட்டோண்டா வந்து எத்தனை மணிக்கு கரெக்டாக இருந்தது இந்த கண்டிலில் பாருங்கள், 10 நிமிஷத்தில் மேலே போச்சு கிட்டத்தட்ட. இதிலேருந்து ஒரு 50 பாயிண்ட் கிட்டே போயிடுச்சு கிட்டத்தட்ட, 47 பாயிண்ட் 50 பாயிண்ட் கிட்டே போயிடுச்சு. சரி 50 பாயிண்ட் தானே போயிருக்கு சொல்லி நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்து திருப்பி வந்து ஒரு பெரிய ஸ்பைக்காக போட்டு மேலே போயிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட. எத்தனை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 67 பாயிண்ட் கிட்டே போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மார்க்கெட்டில் போகும்போது நம்ம பெருசாக லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அதை நான் கட் பண்ணிட்டேன். எத்தனை மணிக்கு கட் பண்ணேன்னு பாருங்கள், 14:23 கட் பண்ணிட்டேன், 14:24. ஓகேங்களா, லாஸ்ட் 1 இயர் மட்டும் நான் 14:42 கட் பண்ணிருப்பேன். ஏன்னா அது எக்ஸிக்யூட்டே ஆகாமல் ஒரே இது மட்டும் ஹோல்டிங்கில் வச்சுருந்தேன். சரி மார்க்கெட்டு டவுன் ஆகுமா இல்லையான்னு அந்த ஒரு இது மிஸ்டேக்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 150 நான் கட் பண்ண வேண்டியது 160 கட் பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு சரி 150 போட்டு வச்சுருந்தேன், ஆக்சுவலாக 140 அப்படி போட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த கீழே வரணும்னு. பட் ஆனால் அது திருப்பி மார்க்கெட் புல் மார்க்கெட் வந்தோன்ட இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இந்தத்துலேருந்து பாருங்கள் அப்படியே செல்லுன்னு மேலே ஆரம்பிச்சிச்சு. மேலே ஆரம்பித்தோன்னா கால் ஆப்ஷன் எல்லாமே மேலே ஆரம்பிச்சிச்சு.
இது ஆக்சுவலாக 152 53 இருந்துச்சு அப்போதைக்கு. அப்படி இல்லைன்னா அந்த 700 கூட எனக்கு லாஸ் இருந்திருக்காது அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தேன். சரி இது மூலம் பெருசாக ஏறாது அப்படியே சுற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் இன்னொரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு ஒரு இதில் ஹெட்ஜிங் பண்ணாமல் லாஸ்ட் இதை ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணி புக் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் இதோட ஹெட்ஜிங்கில் அந்த என்ன ரமில் பாருங்கள், கீழே இருக்கிற ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 133 ரூபா ப்ராஃபிட்டு 142 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ ரெண்டத்தையும் கூட்டினீங்கன்னா 170 ரூபாக்கிட்ட ப்ராஃபிட்டு, இதில் ஒரு 850 ரூபா லாஸு. ஸோ 150 ரூபா கிட்டத்தட்ட 850 ரூபான்னா 700 ரூபா கிட்டத்தட்ட 650 ரூபாலேருந்து 700 ரூபா வரும். அந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 பாயிண்ட் வந்து நான் மிஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணனால தான். அந்த 10 பாயிண்ட் நான் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இதில் இந்த ஹெட்ஜிங்கில் வந்து லாஸே வந்திருக்காது. அது லாஸ்ட்டாக என்னோடய இதில் வந்து விட்டதுனால அதனால தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங்கில் ஒன் சைடாக எப்போவுமே விட்டுறக்கூடாது. அது நமக்கு எப்போவுமே பாசிட்டிவாக போகாது, நமக்கு ஆப்போசிட்டில் தான் எப்போவுமே போவோம். நீங்கள் பை சைடு போகணும்னு நினச்சின்னா செல் சைடு போகும், செல் சைடு போகணும்னு நினச்சிங்கன்னா பை சைடு போகும். இதே நான் ஹெட்ஜில் அந்த பக்கமும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இருக்குது, அந்த லாஸே வந்திருக்காது ஈஸியாக. அந்த லாஸே ஈஸியாக அந்த சைடு இருக்கிறது இதை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நான் ஒன் சைடு வெயிட் பண்ணதுனால இப்போ எனக்கு வேஸ்ட்டாக இந்த 600 ரூபா கிட்ட போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு டவுனில் போச்சு அப்போ கூட எனக்கு பெருசாக லாஸ் வரல. ஆனாலும் வந்து நான் எத்தனை மணிக்கு கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் என்னோடய ட்ரேட் எல்லாத்தையும் முடித்தேன் அப்படின்னா, அதாவது என்னோட இன்ட்ராடே ட்ரேட் எல்லாமே இந்த பாருங்கள் எம்ஏஎஸ் வந்து 11 மணிக்கு முடிச்சிருக்கேன். இங்கே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறங்க பாருங்கள், கரெக்டாக 11 மணிக்கு முடிச்சுட்டு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேங்க மறுபடியும். ஏன் இந்த 11 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கு மேலே நான் என் ட்ரேட் எடுக்கலை அப்படின்னா, அங்கே தான் நான் வந்து கரெக்டாக நோட் பண்ண வாட்ச் பண்ணேன். எதை வாட்ச் பண்ணேன்னா நம்ம இந்தியா விக்ஸை, இந்தியா விக்ஸை பாருங்கள் கிட்டத்தட்ட 15% மேலே ஏறிருக்கு. கரெக்டாக அந்த 11 மணிக்கு பாருங்கள், 11 மணிலேருந்து மேலே ஆரம்பிச்சிச்சு கண்டினியூஸாக. ஸோ நான் இந்தியா விக்ஸை பார்க்கும்போது 11 மணிக்கே கிட்டத்தட்ட 6.5% இருந்துச்சு. சரி ஓகே, இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப வோலட்டைலாக இருக்குது. இது மாதிரி விக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து குறையிறது ரொம்ப கம்மியாக இதாகிடும், குறையவே குறையாது, கம்மியே ஆகாது, ஏறிக்கிட்டே தான் போகும் ரெண்டு பக்கமும் அதுக்கப்புறம். ஸோ இந்த இடத்துல போய்னா மாட்டிக்கூடாது, இது பண்ணக்கூடாது. இன்றைக்கோட இது நமக்கு முடிஞ்சிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே தேவையில்லை, நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் மார்க்கெட் விட்டு. சரி தேவையில்லை, இதுக்கு மேலே ப்ராஃபிட்டும் லாஸும் 1300 ரூபா ஆயிடுச்சு, இது போதும் சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். ஆனால் நான் 2 மணிக்கு எடுத்தது என்ன ரமில் எடுத்தேன், சரி நாளை வரைக்கும் ஹோல்ட் பண்ணலான்னு. பட் ஆனால் இன்றைக்கே ஒரு வாலண்டைல் காமிச்சதுனால நான் அது க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதனால தான் அது எனக்கு லாஸ் ஆகிப்போச்சு. இல்லைனா வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு 900 ரூபாய்கிட்ட இல்லாட்டி 850 ரூபாய்கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இன்றைக்கி ஃபஸ்ட் நாளே இது மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் வாலண்டைல் மார்க்கெட்டாக இருக்கனால நம்மளோட இது வந்து ஆஸ் யூஷுவல் ட்ரேடை வந்து எக்ஸிட்னா எல்லாருக்கும் காட்ட முடியல, இது பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, பிப்ரவரி மந்த் இப்படியே ஓடி போயிடுச்சு, மார்ச் மந்த்லேருந்து பார்க்கல. இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு 25%ன்றது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இது என்ன ஒரு 6-7% இல்லை 8%ல என்னோடய அசட்டில் இருக்கும். இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நேரம் வந்து ஒரு 13%ல இருந்திருக்கணும் நான். பட் ஆனால் இப்போ 7%ல இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான மேஜர் காரணம் அந்த பட்ஜெட்னால தான். வாலட்டில் அதிகமாகனால தான் அதிகமாக என்ட்ரி கொடுக்க முடியாமல் இது பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த வீக்காவது அட்லீஸ்ட் எடுக்கலாம் பார்த்தேன், ஃபஸ்ட் நாளே இது மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் லாஸ்ட் வீக் மாதிரி ஃபஸ்ட் நாள் 3500 ரூபா லாஸ் வந்து அந்த மாதிரி நான் வெயிட் பண்ணி இது பண்ணி திருப்பி இந்த வீக் ஃபுல்லாக நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சரி அதனால தான் நீ கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன், பரவாயில்ல இன்றைக்கி டே நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி டே நம்மளதில்லைன்ற மாதிரி அழகாக மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகி ஃபுல்லாக கீழே போயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து விட்டுறணும். நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம கம்பெனி விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் தினமும் எங்கேயும் ஓடி போகிறது இல்லை. அப்போதைக்கு போய் நம்ம என்ட்ரானதுன்னா நமக்கு ரிவர்ஸில் நடக்கும். இது வந்து காமனாக நடக்காது, இந்த மாதிரி இடத்துல போகவே கூடாது. பட் ஆனால் எனக்கு இது பிரச்சனை என்ன சொல்கிறது, இது ஈக்விட்டி எனக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கரன்சியில் வந்து நல்ல இன்றைக்கி ரிட்டர்ன் வந்துச்சு கிட்டத்தட்ட. எவ்வளோனா ஒரு 2000 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. அது ப்ராஃபிட் இல்லை இப்போ கணக்கு இல்லை, ஏன்னா அது ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஏன்னா பாஸ்ட்டு போன வீக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட்டு ஒரு 100 ரூபா 50 ரூபா 200 ரூபா இதே மாதிரி தான் வந்து ப்ராஃபிட் லாஸ்லேயே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2K கிட்ட ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த எக்ஸ்பைரி கிட்டே வந்துருச்சு. ஸோ வாலட்டைல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீக்கு முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வீக்லேருந்து ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய பொசிஷன்ஸ் அதிகமாக. பார்க்கலாம் இது கரன்சி எந்த அளவுக்கு வருதுன்றதை நம்ம ஒவ்வொரு வீக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இவ்வளோ தான், இதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் இது வந்து நான் வேறு வேறு ஸ்டைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி போனதுனால இந்த வீடியோ ஒரு 1 ஹவர்கிட்ட போகணும் எக்ஸ்பிளைன் பண்ணால் யாருக்கும் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை இருக்காது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த வீடியோக்கு. நாளைக்கு நான் ஒரு ப்ராப்பரான இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இது கஷ்டமாக இருக்கும். நான் போகிற நான் எடுத்த இது கூட, ஏன்னா நான் வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தடில் வந்து எடுக்க மாட்டேன். இப்போதைக்கு எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம வெளியே வரலாம் அப்படின்றத பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்னோடய கொஸ்டின்ஸ்லாம் கட் பண்ணிட்டு வெளியே வந்தேன்னா. ஸோ அதனால் அது எக்ஸாக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. ப்ளஸ் அது இல்லாமல் அது ஒரு கரெக்டான வேவாக இருக்காது டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணி பண்ணுறதில்ல. ஸோ நாளைக்கு நான் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரேட் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி ஏன் கட் பண்ணேன், ஏன் இது பண்ணேன், ஏன் இதில் என்ட்ரி ஆன மறுபடியும் அப்படின்றத
டீட்டெயிலாக உங்களுக்கு கன்ஃபார்மாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா, இன்றைக்கி வீடியோவில் இது மட்டும் போதும். ஜஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன், இன்றைக்கி லாஸ் ஆகிட்டா போல இவர் அதனால தான் வீடியோ போடல அப்படின்னு, இன்றைக்கி ஆக்சுவலாக வீடியோ போட விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு மார்க்கெட்டும் கொஞ்சம் ரஃபாக முடிஞ்சிச்சு, ப்ராஃபிட்டும் பண்ண முடியல. சரி என்னத்த வீடியோ போட்டுன்னு நினச்சேன், பட் ஆனால் எல்லோரும் நினச்சிப்பாங்க இன்றைக்கி வீடியோ போடலனா, சரி இன்றைக்கி லாஸ் ஆகிட்டு போல அதனால வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் காமிக்கலான்னு ஸ்க்ரீனை காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் என்ன ஏதுன்னு மார்க்கெட் எப்படி போகாதுன்னு. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் மெயினான இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன், ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்குது, இன்னும் மேலே தான் கீழே டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றத நான் சொல்கிறேன்னா, நமக்கு வந்து என்ன சொல்கிறது, விக்ஸ் வேணால் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், பட் ஆனால் நம்ம கரன்சியில் பார்த்திங்கன்னா டாலரோட இண்டெக்ஸ் வந்து ஹெவியான மூவ் ஆகலை, 90.20 தான் இருக்குது, 91 கூட க்ராஸ் பண்ணலை. ஸோ டாலரோட இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகாதனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கலாம், கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா டவுன் இன்னும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. இன்னும் டவுன் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஒரு டிப்பு கிடைக்கும் போதெல்லாம் பை பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. நான் வந்து 40,500 கீழே போச்சுன்னா இன்னும் மற்ற ஸ்டாக்லாம் அக்யுமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னோடய லாங் டேர்முக்காக. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது நம்ம கண்டிப்பாக. ஓகேங்களா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்தியா ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ பெருசாக ரன் ஆகலை, சேமில் தான் ரன் ஆகுது. ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்க்கலாம்.